Llama. மூஞ்சி ஜோசிகார் சொன்னதை பத்தி என்ன நினைக்கிற? என்ன ஜோசிகார் சொன்னாங்க? ஜோசிகார் தான் 2 வருஷத்துக்கு தான் இங்க இருக்கணும், அப்புறம் வெளியில போய் எங்கேயாவது வேற பக்கம் இருந்துக்குங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ எங்களை. அவே சொல்லுவாங்க, அதையெல்லாம் நீ ஏன் பெருசா இது பண்ணிட்டு இருக்கிற? ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏதாவது மனஸ்தாபம் வந்து வெளியே ஓரக்கிறதுக்கு முன்னாடியே ஓய்க்குங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிறாங்க. நாம் சாமி கும்பிட்டா போகுது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னாலதான் மனஸ்தாபம் வர மாட்டேங்குது. என்ன உளறிட்டு இருக்கிற? நீ தான் காரணமா இருப்ப, நீ தான் வைத்தி காரணம் அப்படின்னு முடிச்சுட்டு போச்ச உனக்கு காலையில. கம்முன்னு என்ன பண்றது தெரியுமா? வீட்டு பேர்ல எழுதி வச்சிட்டீங்கன்னா எந்த மனஸ்தாபம் வராது, கம்முன்னு இருந்துக்கலாம். நான் வெளியவே பார்த்தேன் வீட்ல, என்ற வீடுன்ட்டு நான் இருந்துக்கோம்ல. வீட்டும் பேர்ல எழுதி வச்சுட்டு பாக்க ஏக்கரையில் கால ஆறு பதில் சொல்லிட்டு இருக்கிறது. இப்ப வந்து இளவரசனும் வெளியில இருக்குது, நீ ஒண்ணுதான் வீட்டுல இருக்கிற. ராட்சஸ கூட்ட மாட்டாலும் சண்டைக்கு வந்தாங்கன்னா நான் என்ன வந்துட்டு? இல்ல, இளவரசன் எல்லாம் வெளியில வாடகை வீட்டுல இருக்குது, நீ ஒண்ணுதான் வீட்டுல இருக்கிற, நீ தான் ஏதாவது பேசுவீங்கன்னு நினைக்கிற, அதனால நீ எழுதி வச்சிட்டீங்கன்னா கம்மு, நீ பேசினீங்கனால எங்களுக்கு பிரச்சனை இல்லைல. இருந்தாலும் அவன் எல்லாம் குறக்க திரும்பிட்டான்னு வம்பாத்தானே இருக்கு. நீ எழுதி வைய பெண்ணு. அவங்க என்ன வாடகை வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன வர்றாங்களா வர மாட்டேங்கிறாங்க, அப்படியே இருந்தா அவள வந்து இங்க இருக்கு சொல்லு, இல்லைன்னா எழுதி வச்சிரு அவ்வளவுதான். எழுதி வைக்காதே, நீ உன்ற வீடாட்டுதான், உன்ற வீடுதான் பிறந்த வீட்லயும் எனக்கு இருக்குது, கணவன் வீட்லயும் இருக்குதுன்ட்டு இப்ப சட்டமே இருக்குது இல்ல, அதனால என்ன போனக்கு குறைவா இருந்தாங்க. இருந்தாலும் வெளியவோ அப்படின்னு சொல்லுவீங்கன்னு ஜோசிகார் சொல்றாரு, கம்மி எழுதி வச்சிட்டீங்கன்னு நானு எல்லாத்தையும் சொல்லிட்டு நானு ஜோசின்னு சொல்றது பூரா டுபா கூரா இருக்குது. தெய்வம் ஒண்ணு இருக்குது இல்ல, ஏதோ தொந்தரவு ஏதோ ஒரு பிரச்சனைனா பிஸ்குன்னு ஒரு வார்த்தை பேசுறது, அப்புறம் அதுக்காக எல்லாம் வீட்டை விட்டு போறனா அதெல்லாம் எல்லாம் வீட்லயும் எழுதி வைக்கிற ஐடியாவெல்லாம் உனக்கு இல்லையா எடுக்குது? வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்லயுமே ஏதோ ஒரு பிரச்சனையே ஏதோ ஒரு இதோல்ல எல்லாம் உனக்கு ஒண்ணு ஏதோ ஒண்ணு கேட்டு பிரச்சனை வரத்தான் செய்யுது. எல்லாருமே கம்மன் சண்டை சச்சரவுல சந்தோஷமா எல்லாம் வாழ்றது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதுக்காக எல்லாம் போக முடியுமா? எழுதி வைக்கிறேன்னு சொல்றியா என்னங்கிற? எழுதி வைக்கிறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீ. எழுதி வைக்கிறேன்னு நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ஆள் பண்டிகை, அப்புறம் கடைசியில எல்லாம் வம்புக்கு வந்து இளவரசன் வந்து கேட்டா நான் பேசிக்கிறேன். இளவரசன் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டு அதோ வந்து எனக்கு கேள்வி கேட்டான், அப்புறம் அவனுக்கு எல்லாரும் பதில் சொல்லிட்டு தெரியாது. அது வரட்டு, வீடியோ பார்த்துட்டு வருமா இல்ல கேக்குமா என்னன்னு பாக்கலாம், கேட்டுச்சுன்னா அப்புறம் பேசிக்கலாம். அவனுக்கு வந்து சொத்து சேத்தவனு நல்லா நிறைய காசு பணம் சம்பாதிச்சு சொத்து சேத்தவனுங்கிறது இல்லாத இருக்கிற வாடகையிலயே இருக்கிற, அப்புறம் என்ன வேண்டுவானு யாருக்கு தெரியும்? சரி, நான் தான் சொத்து சேர்த்தோன்னு ஆசைப்படுறோம்ல, எனக்கு எழுதி வச்சிரு. சொத்து சேர்த்தோன்னு ஆசைப்பட்டா எனக்கு வந்து ஜோசிகார் சொன்னதுனால உண்மையாவதான் டவுட் இருக்குது. நான் உழைச்சி சம்பாரிச்சு, நீ உழைச்சி சம்பாரிச்சு, நீமும் உழைச்சி சம்பாரிச்சு ஏகப்பட்ட சொத்து சேர்த்த வேண்டியதான். நீ ஜோசிகார் சொன்னதை பார்த்தா உண்மையாலதான் எனக்கு டவுட்டா இருக்குது. கம்மு, நீ எழுதி வச்சிட்டின்னு ஒன்றும் இல்ல, இல்லை நீ எதுவும் பேசி முடிக்கட்டும். ஒன்றமே டவுட்டுமே ஜோசிகார் சொன்ன உடனே எப்படி டவுட்டுமே ஓப்பன் இருக்கிற அப்படி இளவரசன் இருக்கிற அப்படி என்னைய மட்டும் எப்படி நீ டவுட்டு கூட இல்லவே இல்லையே? கூட இல்லைனாலும் வாராங்களும் எப்படி இருந்தாலும் வந்து 4 நாளைக்கு 5 நாளைக்கு இருந்துட்டு தானே அதோ ஒன்று பேசிட்டு கிடக்குறாங்களோ. பவி நாளையும் வருங்கிறியா? வாரம் போதில் அதோட வந்து கொஸ்டின் கேட்கறான்லவே, கிராஸ் கொஸ்டின். அதுக்குதான் கம்பெனி எழுதிட்டோம்னா நம்ம வேர்ல எந்த பிரச்சனையும் இல்ல. கோழி அதுக்கு போய் வாய் விட்டு ஒரு ஒரு முழுக்கு தண்ணி குடிச்சோம்னா இப்படி ஓடுது என்னமா, ஒரே வாங்கல பின்னாடி அப்படி ஓடிட்டு ஓடியாருது. என்ன தண்ணீர் தண்ணி தான் ஊத்தி இருக்கிறேன், ஜில்லுன்னு இருந்திருக்கிறது. என்னாச்சுன்னா தெரியல, எறும்பு கீது கடிச்சிருக்கு. சரி, அப்ப பத்திரம் ரெடி பண்ணிடலாம். நீ அவையா கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கேளு. அனைய வந்து தொலை பண்ணிட்டு இருக்கிற காலங்காத்தால வேலைக்கு எடுத்துட்டு நான் வேலையை செஞ்சு போட்டு நான் மழை மழை இன்னும் எனக்கு 1008 வேலை தலைக்கு மேல கிடக்குது.